நாளிலும் கூட நாம் அவனோட வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 18:1-8 நாம் எடுத்து வாசிப்போம். லூக்கா 18:1-8 உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். லூக்கா 18:1-8 உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். நேர்மையற்ற நடுவரும் கைப்பெண்ணும் பற்றிய உவமை. அவர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் அன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைப்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலையில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இந்த வேத பகுதியில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வேத பகுதி இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மகள் தம்மை நோக்கி இரவும் பகலும் அவள் என்ன செய்தாலாம், நியாயாதிபதி இடத்துல போய் கூப்பிட்டாள் என்று கூக்குரலிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம். தாம் சோர்ந்து போகாதபடி அவள் இரவும் பகலும் அவள் கடந்து சென்று அந்த நியாயாதிபதி இடத்துல நீதி கேட்டாள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இஸ்ரவேல்ல நியாயாதிபதிகள் என்று சொல்லுகிற நபர்கள் யார் என்று நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இவர்கள் இந்த சிவில் கோர்ட் இருக்கக்கூடிய ஒரு நியாயாதிபதிகள் போல நாம் பார்க்கிறோம். 2 குறிப்பேடு 19:4-7 நாம் இதை பார்க்கலாம். 2 குறிப்பேடு 19:4-7 நம்ம வாசிக்கும் போது, யோசபாத் நியாயாதிபதிகளை அவன் ஆங்காங்கே தேர்ந்தெடுத்து வைத்தான் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அவர்கள் தேவனுக்கு எப்படி நியாயம் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கர்த்தருடைய பயம் அவர்களுக்குள் இருக்க வேண்டும் என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். எருசலேமில் வாழ்ந்த யோசபாத் தம் குடிமக்களை காண புறப்பட்டு மலை நாடான எப்ராஹிம் வரை சென்று அவர்களை தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரிடம் திருப்பினார். மேலும் யூதாவின் அரண்சூல் நகர் அனைத்திலும் நீதிபதிகளை அவர் நியமித்தார் என்று நாம் அங்கு பார்க்கிறோம். அவர்களை நோக்கி, நீங்கள் செய்வது யாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் நீதி வழங்குவது மனிதனை முன்னிட்டு அன்று ஆண்டவரை முன்னிட்டு, ஏனெனில் நீதி வழங்குவதில் அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களிடம் இறை அச்சம் இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கவனத்தோடு செய்யுங்கள். நம் கடவுளாகி ஆண்டவரிடம் அநீதி இல்லை, ஒரே வஞ்சனை இல்லை, கையூட்டும் அவரிடம் செல்லாது என்றார். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த வசனத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நியாயாதிபதிகள் இவர்கள் தெய்வத்துக்கு பயப்படவில்லை, கடவுள் பயம் அற்றவர்களாக இருந்தார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். அதுதான் நம்ம லூக்கா 18:1 நம்ம பார்க்கிறோம்.
லூக்கா 18 நம்ம பார்க்கும்போது அவன் கடவுளுக்கு பயப்படாதவன், மக்களையும் அவன் என்ன செய்யாதவன், கண்டுகொள்ளாதவன் என்றுதான் நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் 10, 11, 12 நம்ம வாசிக்கும் போது ஒளிமுக வாசலிலே என்று நாம் வாசிக்கிறோம். இந்த ஒளிமுக வாசல் என்று சொல்லுவது ஊரினுடைய என்ட்ரன்ஸ் என்று சொல்லலாம். கொள்ளையடித்து ஏழைகளை நியாயத்தை புரட்டுகிறவர்களாக இவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான், தேவனுக்கு பயப்படாதவன், கடவுளை அஞ்சாதவன், நீதி செய்யாதவன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த நியாயாதிபதி இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை என்ன? ரெண்டு கட்டளைகளை ஆண்டவர் அங்க கொடுத்தார். இங்கே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் நகர் வாயலில் நின்று கொண்டு தங்களை கண்டிப்பவனை பகைக்கிறார்கள், உண்மை பேசுபவனை வெறுத்து ஒதுக்குகிறார்கள். நீங்கள் ஏழைகளை நசுக்கி அவர்களிடம் தானிய வாரியாக வாங்கி கொண்டு நன்கு சிதைக்க கற்களால் வீடு கட்டினீர்கள், அந்த வீடுகளில் நீங்கள் வாழப்போவதில்லை. அருமையான திராட்சை தோட்டங்களை அமைத்தீர்கள், அவை தரும் திராட்சை ரசத்தை நீங்கள் குடிக்க போவது இல்லை. இதை இப்படி எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். சரி, அப்ப ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரெண்டு கட்டளைகள், இந்த பட்டணத்துல ஒரு விதவை இருந்தால் அவள் எங்க போனான்னா நியாயாதிபதி இடத்துல போய், லூக்கா 18:5-7 வாசிக்கும் போது, எப்பொழுதும் அவள் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி தொந்தரவு செய்தாலும், இரவும் பகலும் அந்த நியாயாதிபதி இடத்துல போய் அவள் தொந்தரவு செய்தாள். அப்ப அந்த தொந்தரவு செய்யும் போது அந்த லூக்கா 18:5-7 வாசிக்கிறோம், அவன் சொல்றான், நான் வந்து தேவனுக்கு பயப்படாதவன், தேவனுக்கு எனக்கு பயம் இல்லை, மனிதர்களை நான் மதிக்கிறதே கிடையாது. ஆனா இந்த விதவை வந்து தொடர்ந்து என்ன வந்து என்ன செய்யறான், கதவு திறந்தா இரவும் பகலும் அங்கதான் உட்கார்ந்துருக்கான், இரவும் பகலும் அங்க உட்கார்ந்துருக்கான். அப்போ தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், நமக்கு இந்த நாட்களிலே சோர்வுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சில தேவையில்லாத செய்திகள் வரலாம். இவைகளெல்லாம் நாம் கேட்கிற போது நாம் நம்மை அறியாமலேயே நாம் சோர்ந்து போகிறோம், கலங்குகிறோம், இவைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த விதவை பாருங்கள், ஆண்டலை வேலையில நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் நாம் எடுக்கிற முயற்சியை தொடர்ந்து நாம் செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நாம் எடுக்கிற முயற்சியை, நாம் வைத்திருக்கிற விசுவாசத்துல நாம் தளர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு நியாயம் செய்வார், அவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். அப்ப இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த மனிதனுக்கு பயப்படுகிறவன் அல்ல, கடவுளுக்கும் பயப்படுகிறவன் அல்ல, மனிதனை மதிக்கிறவனும் அல்ல, இப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி. ஆனால் அவன் எப்படி இருக்க வேண்டும்? மனிதனுக்கு மதிப்பு கொடுக்கிறவனாக, கடவுளை பயப்படுறவனாக அவன் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மனிதனை பார்க்கிறோம், நியாயாதிபதியை பார்க்கிறோம், இவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இவள் டெய்லி போய் பேசுறதுனால அங்க என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இந்த விதவை தொடர்ந்து வந்தால் நான் இவளுக்கு ஒரு நியாயம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓமானமாக ஆண்டவர் இங்க பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப இந்த ஓமானம் எதுக்காக, யாருக்காக கொடுக்கப்பட்டது? லூக்கா 18:5-7 வாசிக்கலாமா? லூக்கா 18:5-7 வாசிக்கலாமா? என்றாலும் இக்கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் இருக்கிறாரா? 7 நம்ம வாசிக்கிறோம், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா, அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். வசனத்தின் பதி
இது யாருக்கு சொல்லப்பட்டது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று நாம் பார்க்கிற போது லூக்கா 17 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், 22 பார்க்கிறோம், அவர் சீஷர்களை நோக்கி அவர் சொன்னார், நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள். லூக்கா 17:22 பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, ஒரு காலம் வரும், அப்பொழுது மானிட மகனுடைய நாட்கள் ஒன்றையாவது நீங்கள் காண நீங்கள் ஆவலா இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள், ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் என்று அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். ராஜா காண முடியாத ஒரு ராஜ்யத்துக்குள்ள அவர் வருவார் அப்படிங்கிறத அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு கொடிய காலம், ஒரு பயத்துக்குரிய ஒரு காலம், பூமியின் மேல் இருள் சூழுகிற ஒரு காலம், ஒரு பெரிய நியாயத்திற்கு உண்டாக்குகிற காலம், மறுபடியும் திரும்ப வருவார் அவர். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவருடைய வருகை, முதல் வருகை அவருடைய பாவத்துக்கு பரிகாரமாக வந்தார், இரண்டாவது அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து ஆண்டவர் அங்க பேசுகிறார். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17:22-37 வரை வாசிக்கும் போது, இன்றைக்கு இவர்களுக்குத்தான் இந்த ஓமைய ஆண்டவர் சொல்லி மறுபடியும் நான் வருவேன் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் இடைப்பட்ட காலத்துல நான் உங்களோட இருக்க மாட்டேன், ஆனா தேட்டரவாளன் உங்களோட இருப்பாரு, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க ஜெபிங்க, பரிசுத்தவான்களுடைய பாடுகள் துன்பங்கள் அவர்களுக்கு அவர்களை தூஷிக்கிற ஒரு காரியம், இரத்த சாட்சிகள் மறிக்க வேண்டி இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இந்த பூமியில நடந்துதான் ஆகணும், அப்படின்னா நீங்க சோர்ந்து போகாதீங்க, அவர் வரும் வரை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். ஆகவே கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நம்ம என்ன ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க அதை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவரே உங்களுடைய வருகை, பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, அந்த வருகை அப்படிங்கிறது என்னது, அந்த வருகைக்கு நம்ம எங்க ஆயத்தமா இருக்கிறோம், இந்த நாள்ல நம்ம இதை யோசிக்கிறோம். 2 பேதுரு 3:3-4 வாசிக்கும் போது, 2 பேதுரு 3:3-4 வாசிக்கிறோம் ஆண்டவருடைய வருகை குறித்த காரியங்களையும். லூக்கா 21:36 இனி சம்பவிக்க போகிறதுக்கு தப்பி நாம் ஜபம் பண்ண அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிறுந்து விழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல லூக்கா 18:8 வாசிக்கிறோம், அங்க விசுவாசத்தை அவர்கள் காண மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. மத்தேயு 6:10 வாசிக்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ ஆண்டோட சமூகத்துல நீங்க நிற்க பழகுங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டோட சமூகத்துல நீங்க நிற்க பழகுங்க. லூக்கா 11:2 வாசிக்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக எதிர்பார்த்திருக்க கூடிய ஒரு ஜபம், அதுதான் லார்ட்ஸ் பிரேயர், பரலோகத்தினுடைய ஜபம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சமூகம் வருவதாக, உங்களுடைய பிரசனம் வருவதாக. ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள உங்களுடைய பிரசனம், என்னை மாற்றட்டும் ஆண்டவர், எனக்கு நீரே கேடகமா இருக்கிறீர், எனக்கு அரணா இருக்கிறீர் ஆண்டவர், என்னை தேட்டக்கூடியவராக இருக்கிறீர் ஆண்டவர், உங்களுடைய சமூகம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவர் என்று நாம் ஜெபிக்கிற போது, ஓயாமல் அந்த நியாயாதிபதி என்று சொல்லுகிறது, நம்முடைய நீதி உள்ள நியாயாதிபதி, அவருடைய சமூகத்துல நாம் ஓயாமல் போய் அவரை முத்தம் செய்கிற போது அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். லூக்கா 18:7-8 வாசிக்கிறோம், லூக்கா 18:7-8 வாசிக்கிறோம், அவர் நீடிய பொறுமை நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஆண்டோட சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே முதல் வருகையில ஆண்டவரே பாவத்துக்கு பரிகாரியாய் வந்தீர், இரண்டாவது வருகையிலும் ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, நாங்கள் சோர்ந்து போகாதபடி உண்மையான கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்க கிருபை செய்யும். ஏன் ஆண்டவர் இதை சொன்னாரு, ஏன் உண்மையான கிறிஸ்தவர்கள், அந்த விதவைக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆனால் ஆண்டவர் அவர் சொல் நேத்து சொன்ன அப்படிதானா, இங்க 2-3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில நான் இருக்கிறேன், அப்போ அது எதுக்கு சொன்னாரு அப்படின்னு சொன்னா, நான் சாட்சியா இருக்கிறேன், அது இன்னைக்கு அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நமக்கு உதவி செய்வதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 2:2-3 எடுத்து வாசிக்கலாமா,
இதை வாசித்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல் வஞ்சகமட்ட வார்த்தைகளாய பாலை அறிந்து ஆர்வம் உள்ளவர்களா இருக்கு. அப்ப நேற்றைய தினத்துல சொன்னேன், வேதாகமத்தை படிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு அதே வார்த்தைகள் தான் இங்க வருது. அப்ப இந்த உதவியற்ற இந்த பெண்ணுக்கு அவள் ஆண்டவரை நோக்கி பார்த்த போது ஆண்டவர் அந்த பெண்ணை ஆசீர்வதித்தார். பல வேளையில நாமும் ஆண்டோட சமூகத்துல அந்த ஒப்பு கொடுப்போம். ஓயாமல் ஆண்டோட சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிற போது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். நமக்கு தேவையான பலனை தருவார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உண்மையை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், 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 நல்லவர் அப்பா. போதுமானவரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய குணம் அளிக்கிற செட்டை நிழலுக்குள்ளாய் எல்லா ஜனங்களையும் மூடி மறைத்து ஆண்டவரே உடைய செழுமையின் காலத்துக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். அஞ்சங்கள் கொள்ளை நோய்களுக்கு அப்பாற்பட்டு தேவ கிருபையினால் எங்களை மூடுவீராக. ஆண்டவரே, மருத்துவமனையில இருக்கிற பிள்ளைகளுக்காய் சோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தை இயேசுவின் நாமத்துல தெளிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆக்கி கர்த்தருடைய கரம் அங்கு செயல்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் உயிரோடு எழுப்பி உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உயிரோடு எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். அப்பனுடைய கரம் இருப்பதாக. சோர்வினால் பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அண்டவரே, பஞ்சத்தினால் அண்டவரே பொருளாதாரத்துல சிக்குண்டவர்களை உயிர்ப்பிப்பீராக. இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். புது உற்சாகத்தை கொடுப்பீராக. குடும்பங்கள்ல, உறவுகள்ல, சிக்கல்கள்ல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. உன்னதோட மறைவுக்குள்ளாய் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். தேவரீர் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கொடுப்பீராக. கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வருகிற சகல உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோமா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் வழி நடத்துகிறார். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.